இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 8 இருக்கு இல்லையா, அதில் டே 10 தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ டே 10 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, தர்ஷா குப்தா அவங்களுக்கு கொடுத்த வேலை அப்படின்றத கரெக்டாக பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எப்படா பாய்ஸ் டீமுக்குள்ள வந்துட்டு ஒரு கலகம் உண்டாக்கலாம் அப்படின்றதே வந்துட்டு மெயினான விஷயமா வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அர்ணவ் இருக்கார் இல்லையா, அவர் யதார்த்தமாக வந்துட்டு பாய்ஸ் டீம்லாம் அவங்க கூட பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. பட் அதை நான் உங்ககிட்ட வந்து ஃபாலோ பண்ணனா, இல்லை இல்லை உனக்கான ஸ்பேஸ் அப்படின்றத நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, கரெக்டான நேரத்தில் பாய்ஸ் டீமுக்குள்ளே போட்டு ஒரு பெரிய கழகம் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். எனக்கு கிட்டத்தட்ட இந்த 10 நாளாகவே பார்த்தோம் அப்படின்னா, பாய்ஸ் டீமுக்குள்ள வந்து அந்த யூனிட்டி அப்படின்றது வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பெரும்பான்மை இருக்கிற விஷயத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். பட் 10வது நாளில் பார்த்தோம் அப்படின்னா, அர்ணவ் இருக்கார் இல்லையா, சுனிதாக்கா இருந்தாலும் சரி, இல்லை அஸ்வதா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கா இருந்தாலும் சரி, அவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சுடுதண்ணி வச்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் மீட்டிங் அப்படின்றது போடும்போது வராமல் இருந்ததாக இருந்தாலும் சரி, அவர் மேலே வந்துட்டு ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக மாறி இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ காலையில் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவங்க கூட, இது வந்துட்டு என்னுடைய ஒர்க் அவுட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை வந்துட்டு கட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா, பாய்ஸ் டீம்லாம் வந்துட்டு அவர் மேலே லைட்டாக கடுப்பில் இருக்கும் போது தான் இந்த தர்ஷா குப்தா இஷ்யூ இருக்கு இல்லையா. ஸோ தர்ஷா குப்தாட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா, பாய்ஸ் டீம் வந்துட்டு உங்க கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான்லாம் பண்ணாங்க, அது எக்ஸிக்யூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனால நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நேரம் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா, தர்ஷா குப்தா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்கிட்ட பேசாமல் எனக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கலாம் நீங்கள் பிளான் போட்டிருக்கீங்க, அதை வந்துட்டு அர்ணவ் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அர்ணவ் பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாய்ஸ் டீமுக்காக உள்ள போயிருக்கக்கூடிய தீபக் இருக்கார் இல்லையா, அவர் அங்கேருந்து கேர்ள்ஸ் விஷயம் எதுவுமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொண்டு வர முடியல, அந்த அளவுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ் மைண்ட் கேம் அப்படின்றத சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைம் உள்ள வந்திருக்கக்கூடிய தர்ஷா குப்தா போட்ட பிளான்ல பாய்ஸ் டீம் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜெஃப்ரியா இருந்தாலும் சரி, தீபக்கா இருந்தாலும் சரி, விஜய் விஷாலா இருந்தாலும் சரி, தர்ஷா குப்தா வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்றத அசால்ட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனால அவங்க மேலே பெரிய ஹோப் அப்படின்றதே வெக்காமல் அவர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆர்னவ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே சிக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா, நேத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டிவி டாஸ்க் அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுமே வந்துட்டு அந்த டிவி டாஸ்க்கில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஒரு கிங் சேனல் குயின் சேனல் அப்படின்ற மாதிரி, ஸோ அந்த டாஸ்க் அப்படின்றதும் போய்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா, மென்ஸ் விசஸ் உமன் அப்படின்றது இருக்கிறதுனால படு பயங்கரமாக போரிங்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. ஏன்னா இந்த சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்ன சச்சரவுகள் வெடிக்கும் போதாக இருந்தாலும் சரி, அப்போ மட்டும்தான் லைட்டாக அந்த பிக் பாஸ் பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதே வருது. மற்றபடி டாஸ்க்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு ஷோ தான் வந்துட்டு நீங்கள் நடத்தணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு சேனலுமே ஒவ்வொரு ஷோ அப்படின்றத நடத்திருந்தாங்க. அந்த ஒரு ஷோவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அதுக்குள்ளே 1-17 அப்படின்ற லிஸ்ட்டை கொடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த நடத்த வித்துட்டு வீக்கெண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1-17 அப்படின்றத கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்கும். ஒரே ஒரு ஷோவில் பண்ண சொல்லிட்டு அதில் 1-17 கொடுக்க சொன்னது அப்படின்றதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பலரால் பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பண்ணவே இல்லை, பர்ஃபார்ம் பண்ணவங்க மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1-10 அந்த பிளேஸ்க்குள்ளே வந்துட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மற்ற எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண விட்டு அதுக்கப்புறமா இந்த 1-17 அப்படின்றத வந்துட்டு பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் தாட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டுருங்க. அப்புறமா ஜாக் வீசஸ் சுனிதா அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீசன் தொடங்கினதுலேருந்தே பெரிய பிரச்சனையாக வெடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டு பேர் பேசினாலுமே அது அன்னைக்கு வந்துட்டு பிரச்சனையில தான் முடியுது அப்படின்னே சொல்லலாம். அது ஜாக்லின் மேலே தப்பா இல்லை சுனிதா மேலே தப்பா, ஒரு சில டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்க வீம்புக்குன்னு பேசக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு சுனிதா வந்துட்டு ரொம்பவே பெரிய அளவில் ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஒரு சில டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் சாதாரணமாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சுனிதா ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி அவங்க எடுத்துகிட்டு விளாடுறதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இஷ்யூ அப்படின்றதும் டே பை டே பெருசாகிக்கிட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஜாக்லின் அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன மனக்கசப்பு அப்படின்றதும் வந்திருக்கு. ஏன்னா சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருமே ஓவர் ஷேடோ பண்ணி விளாட்றாங்க அப்படின்ற விஷயம் மென்ஸ் டீம்லேயே இருந்தாலும் சரி, இல்லை உமன்ஸ் டீம்லேயே இருந்தாலும் சரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தருடைய சப்போர்ட் அப்படின்றது இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக விளாட முடியாது அப்படின்ற ஸ்டேஜில் தான் சௌந்தர்யா ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே போயிட்டா இன்னொருத்தர் அசால்ட்டாக வெளியே அனுப்பிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா பாய்ஸ் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த டைம் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணி நாம்
நாமினேட் அப்படின்றதும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு இடம் கொடுக்குற மாதிரியே தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைம் உமன்ஸ் டீமில் சௌந்தர்யா ஜாக்லின் இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் சின்ன பிரச்சனையும் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக டே டென்னை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே நடக்காமல் இந்த டிவி டாஸ்க் இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் ஒரு அளவுக்கு போச்சு. பட் ஆர்னவ் வந்துட்டு ஓப்பன் அப் ஆகிருக்கிறது, அவருடைய ரியல் கேரக்டர் அப்படின்றது கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்றது பாய்ஸ் டீமுக்கு பாதகமாக போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஆர்னவ் இருக்கார் இல்லையா, அவர் செஞ்ச விஷயம் அப்படின்றத திருத்திக்கிட்டு விளாட போகிறாரா, அப்படி இல்லை அப்படின்னா விஜய் விஷால் சொன்ன மாதிரி வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட மூஞ்சிக்கு மேலே சொல்லு, டேரெக்டாக சொல்லு, அது என்ன இங்கே ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அங்கே போய் டபுள் கேம் ஆடுறது அப்படின்றத கேட்டிருந்தாரு. ஸோ இனிமேல் ஆர்னவ் பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு சிங்கிள் கேம் ஆட போகிறாரா, இல்லை இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இல்லை எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு டபுள் கேம் ஆட போகிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 11 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.